வாலிபம் என்பது ஒரு காட்டாட்டு வெள்ளத்தை போல. அந்த வெள்ளத்தை அவ்வாறே விட்டுவிட்டு சொன்னால் தனக்கு எதிரிலே வரக்கூடியது நல்லதா சரியானதா தவறதா என்று பார்க்காமல் அனைத்தையும் அழித்துக் கொண்டு அழித்துவிட்டு சென்று அதை தடுக்கக்கூடிய ஒரு அணைதான் முதியவர்களின் அனுபவம் என்பது. எனவே அந்த ஒரு முதியோர் அனுபவம் இல்லை என்று சொன்னால் எவ்வாறு ஒரு காட்டாட்ட வெள்ளத்தின் மூலியமாக ஊர் அழிந்துவிடுமோ அதே போன்ற சமுதாயம் அழிந்துவிடும். எனவே அவர்களை பக்குவப்படுத்துவதற்கும் அவர்களை பரிணாமப்படுத்துவதற்கும் கண்டிப்பாக முதல் அனுபவம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. நம்ம பெருசாக என்ன சொல்ல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதிகமான ஆதாரங்களை அல்லாஹ் சமுதாயத்திலே சென்ற சமுதாயம் முடிந்து சென்றிருக்கிறது. உமர் முக்தார் என்ற 73 வயது ஒரு நபர், சாதாரண ஒரு பக்தம் எடுக்கக்கூடிய ஆசிரியர், ஸ்பெயினுடைய மொத்த ஆட்சியும் 20 ஆண்டுகள் அவரை ஸ்தம்பிக்க செய்தார்கள். குருலாப்படை வீரர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், மேற்கத்தியர்களால் அவர்கள் தி லயன் ஆஃப் தி டெசர்ட் அழைக்கப்பட்டிருக்கிற உமர் முக்தார் அவர்கள் தன் வயோதிகத்திலேதான் அவர்கள் தன் சமுதாயத்திற்காக வேண்டி பெரும் பாடுபட்டு தன்னுடைய நாட்டார்கள் 20 வருடங்கள் காப்பாற்றினார்கள். அதே போன்று ஹந்தபுரி யுத்தத்தை நாம் பார்க்க வேண்டும் நிறுவனர்களே என்றால், மக்காவிலே வந்து மதினாவிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மக்காவாசிகள் தனக்கு உதவியாக அரபிய தீபகற்பத்தில் உள்ள எல்லா சமுதாயத்தையும் அழைத்துக் கொண்டு போருக்காக வேண்டி வருகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த இடத்திலே வாலிபர்களும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது, சரியான ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு துணை தேவைப்படுகிறது. அந்த இடத்திலே ஒரு எழுந்திருந்தார், அவர்கள் தான் 300 வயதுக்கும் தாண்டிய ஒரு நபர் சல்மான் ஃபாஸ் எழுந்திருக்கிறார்கள். யாரும் சொல்லுந்தா எங்களுடைய நாட்டுல வந்து நாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு யுக்தியை கையாளுவோம், அதை யுக்தி இங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா நம்ம வெற்றி பெறுவதற்கு அல்லது பாதுகாப்பா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அகல் தோன்றும் அந்த பணி அதுவரையும் அரபிய நாட்டிலாவோடு ஒரு புகழை அவர்கள் பார்த்ததே கிடையாது. அந்த அனுபவசாலி சொன்ன ஒரே காரணத்தின் காரணமாக அது நிகழ்த்தப்பட்டது, மதுரை மாநகரம் காப்பாற்றப்பட்டது. அந்த அனுபவசாலி மட்டும் அந்த சமயத்தில் சொன்னால் எவ்வளவு கூவத்திற்கு என்ன பையன், ஒரு அனுபவசாலி சொன்னதன் காரணமாகத்தான் அந்த போரில் வெற்றி பெற்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரணி தலைவர் பேர் அக்பர், இதே மாதிரி அக்பர் இந்தியா ஆட்சி செஞ்சு வந்திருந்தார். அவர் இளம் வயசுலயே வந்து ராஜா வைட்டாரு. என்னோட இளம் வயசுல ராஜா வைட்டாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ண கத்துனா என்னன்னு தீன இல்லாத கொண்டு வந்தார். இஸ்லாத்திற்கு அப்படியே முரணான எல்லா செயல்களையும் ஜாயஸ் ஆக்கினார்கள். இஸ்லாம் எதை எதையெல்லாம் ஹராம் ஆக்கியதோ அது அனைத்தையும் ஜாயஸ் ஆக்கினார்கள். ஒரு முஸ்லிமானான் ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்தது கிடையாது, எதை ஆராதனை செஞ்சுமே என்ன பண்ணிக்கலாம், எதுவும் ஹராம்லாம் கிடையாதுன்னு சொல்லி தீனா இல்லாஹியா என்ற மார்க்கத்தை கொண்டு வந்தவர் 15 வயதிலே அரசரான அக்பர் என்ற நபர் தான். அந்த அக்பர் பண்ணியிருக்கிறாரு. அந்த அக்பரிடத்திலே சண்டையிட்டு தீன இல்லாத கைவிட்டு விடு என்று போராடி மறுபடியும் இஸ்லாத்தை கொண்டு வந்து யார் தெரியுமா, அவர்கள் பாதிப்படைந்தால் பசாதானால் இந்த மொத்த மொத்தம் பசாதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த 2 நபர்கள் யார் தெரியுமா, அது உலமா உலமாரா. இன்றைய காலங்களிலே உலமாக்களாகவும் அதிகமானவர்கள் யார் இருக்கிறார்கள், உலமாக்களாக அதிகமானவர்கள் யார் இருக்கிறார்கள், வாலிபமான உலமாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வாலிபமான உலமாக்கள் யாரிடத்திலே கல்வியை பெறுகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். நடுவர்களே, நீங்கள் யாரிடத்திலே கல்வியை பெறுவார்கள், பாக்கியாரத்தில் பிஎஸ்பி கல்வியை பயணவில்லையா, அல்லது ஜமாத அக்கதரசி போதவில்லையா, எல்லாத்தையும் ஓதுகிறீர்கள் அல்லவா. அப்ப பெரியவர்களிடத்தில் கல்வி வளர்கிறது. அதே போன்று நிர்வாகிகளை பார்க்க வேண்டும், எல்லா சமயங்களிலேயும் எல்லா பள்ளிவாசல்கள் எல்லா விதமான ஒரு விஷயங்களிலேயும் நிர்வாகிகளாக வயது முதல்வர்களும் போடுகிறார்கள். அந்த 2 நபர்களும் சரியாக இருந்துவிட்டால் மொத்தமும் சரியாக இருந்தாங்க சொன்னார்கள். அதே போன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பெரியவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிகிறார்கள், எல்லா சஹாபாக்களும் என்ன செய்வது என்று தெரியவில்லை, நபியை போய்விட்டார்கள், இதற்கு மேல் நாம் உயிரிழந்தது என்ன பயம், நபியை தான் நபி போய்விட்டார்களே, நான் என்ன செய்வது, உமரார்கள் யாராவது நபியை மறந்துட்டதை சொன்னால் அவர் தலையை வெட்டினே சொல்றான். அப்போ ஒரே ஒரு நபர் வயதான ஒரு முதியவர் மெம்பர் படியில் ஏறார், மெம்பர்ல ஏறார், சொல்றாரு, மன் கான மின்கும் யஹ்முது முஹம்மதன் ஃபைன்னஹு கத் மாத, யார் முஹம்மதை வணங்குகிறீர்களோ அந்த முஹம்மத் மரணித்து விட்டார்,
இருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ் எப்போதும் உயிரோடு இருப்பான், ஹையாக இருப்பான், அவர் என்றென்றும் மரணிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அவர் அவர்கள் ஓதி காட்டினார்கள் சொன்னார்கள். அந்த ஆயத்தை கேட்டதுமே எல்லா சஹாபாக்களும் அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு திருக்கடையிலே ஓடுகிறார்கள். அப்பொழுது இளம் வயது சஹாபியான அப்பொழுது ஒரு வயோதிகரன் என்று சொன்னால் எல்லா இடத்திலையும் சித்ராக்களும் எல்லா இடத்திலும் குழப்பங்களும் மறைவிடும் நடத்துறோம். எனவே ஒரு சமுதாய முன்னர் சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் முதல் அணுகுமே 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 என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன்.